ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் அதாவது 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி படிச்சுட்டு போனாலே போதும், நீங்கள் வரப்போகிற எக்ஸாமினேஷனில் 50% மார்க் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஆப்டிடியூடுக்கு வந்து அதாவது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஆப்டிடியூட் கொஸ்டினுக்கு ஷார்ட்கட்டில் வாட்ஸ்அப் வீடியோ போட்டுக்கிட்டே வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் ஒரு 20 வீடியோ போட்டிருக்கோம், தமிழில் ஒரு 5 வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்சில் வந்து பாலிட்டி எக்கனாமிக்லாம் வந்து நம்ம வரிசையாக வீடியோ போட்டுக்கிட்டே வரோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட சயின்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த எல்லா கொஸ்டினுமே நீங்கள் வந்து ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா எக்ஸாமினேஷனும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக வந்து அடுத்த வர எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினும் படிச்சுக்கோங்க, இதுக்கு ரிலேட் பண்ணி மற்ற கொஸ்டின் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. என்னென்ன கொஸ்டின் படிக்க நம்ம வரிசையாக வச்சுக்கிட்டே வரும், அதையும் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வரிசையாக நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி படிச்சிங்கன்னா எக்ஸாமினேஷன் அட்டன் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மைய விலக்கல் முறை, இந்த முறையில் வந்து எது கடைசியாக படியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த முறையில் எது கடைசியாக படியும்னு பார்த்தீங்கன்னா ரிபோசோம், இதான் வந்து லாஸ்ட்டாக கீழே படியும். ஃபஸ்ட்டு இதில் இந்த முறையில் வந்து எது ஃபஸ்ட்டு படியும்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளிக், அதுக்கப்புறம் வந்து மைட்டோகாண்ட்ரியம், அதுக்கப்புறம் வந்து ரிபோசோம். இதான் வந்து இதோட ஆர்டர். ஃபஸ்ட்டு படிகிறது வந்து நியூக்ளிக், லாஸ்ட்டாக படிக்கிறது பார்த்தீங்கன்னா ரிபோசோம். டியூரிங் சென்ட்ரிஃபிகேஷன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வில் செட்டில் டவுன் அட் லாஸ்ட், ரிபோசோம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த விமானங்கள் எல்லாம் பூமியிலேருந்து அதாவது நிலப்பரப்புலேருந்து எவ்வளோ உயரத்தில் பறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவிட எந்த கருவி பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் ஆல்டிடியூட்ஸ் இன் ஏர்கிராஃப்ட், எந்த கருவி அதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிமீட்டர். அதான் வந்து அந்த உயரம் பூமியிலேருந்து அதாவது நிலப்பரப்புலேருந்து விமானம் வந்து எவ்வளோ உயரத்தில் பறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட வந்து பயன்படுது. ஒரு நம்ம ஒரு கொஸ்டின் படிக்கணும்னா அது கிளியர்டாக உள்ள எல்லாத்தையும் படிக்க சொல்லியிருக்கோம். அது கிளியர்டாக படிக்கணும்னா நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் ஆப்ஷனே எடுத்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அந்த கொஸ்டினில் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஆப்ஷன்லாம் என்னென்னு சொல்லிட்டு கூட பார்க்கலாம். ஏன்னா ஒரு கொஸ்டினில் 4 ஆப்ஷன்னால் நம்மளை எல்லாமே ரிலேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுங்கிறதுக்காக எல்லாமே ரிலேட்டடாக இருக்க மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன்லாம் என்ன, அந்த ஆப்ஷன் இப்போ இதில் வந்து ஆடியோமீட்டர் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹியரிங் நம்ம வந்து கேட்கிற அளவை வந்து கணக்கிட்டதாக வந்து இந்த ஆடியோ மீட்டர் பயன்படுது. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கலாம் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த அம்மீட்டர் எதுக்கு பயன்படுது, அனிமோ மீட்டர் எதுக்கெல்லாம் பயன்படுது, அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இது போக வேறு என்னென்ன மீட்டர்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமீட்டர் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ், இதை வந்து மெஷர் பண்ணால் வந்து எலக்ட்ரோமீட்டர் பயன்படுது. வேறு பார்த்தீங்கன்னா பேரோமீட்டர் எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ப்ரெஷர், காற்றழுத்தம், அதை வந்து கணக்கிட வந்து பேரோமீட்டர் பயன்படுது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது அதுக்கு வந்து ரிலேட்டடாக பார்க்கணும்னா ரிலேட்டடாகவும் பார்த்துக்கோங்க, அது போக ஆப்ஷன் உள்ளதையும் பார்த்துக்கோங்க. ஆப்ஷனும் மோஸ்ட்லி வந்து ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுவும் ஒரு வே மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கு தொடர்பு உள்ளது இதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்கு இதுவும் ஒரு வழி மாதிரி வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ஸில் உள்ளது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாலியோலிஃபென் பிளாஸ்டிக் பேக், இந்த பிளாஸ்டிக் பேக் வந்து உருவாக்க வந்து எந்த ரசாயனம் பயன்படுத்துகிறாங்க, இந்த பேக்கில் வந்து எந்த ரசாயனம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த பேக்கில் என்ன ரசாயனம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பென்சோஃபினான், இந்த ரசாயனம் வந்து இந்த பிளாஸ்டிக் பேக்கில் இருக்குது. அடுத்து இந்த ஆப்ஷனில் வந்து பாலிஸ்டரின் கொடுத்துருக்காங்க. பாலிஸ்டரின் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பாலிஸ்டரின் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கேஸு, இந்த ஸ்மோக் டிடெக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிஸ்டரின் பயன்படுத்துவாங்க. அடுத்து இந்த பாலிமெத்திலின் குளோரைடு, இந்த பாலிமெத்திலின் குளோரைடு பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா இந்த குளிரூட்டியாக பயன்படுத்துவாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லேட்டாக உள்ளது பார்த்துக்கோங்க. லேட்டாக உள்ளதுன்னா அதுக்கு ஆப்ஷன்ல இருந்து கூட நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதெல்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மாறு திசை மின்னோட்டம், இதோட வந்து ஆர்எம்எஸ் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இஸ் 0.707 IO. இந்த ஆர்எம்எஸ்னால் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ரூட் மீன் ஸ்கொயர், அதான் வந்து சுருக்கி ஆர்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இதை இந்த துகள்லாம் கொடுத்து இதை வந்து அதோட ஓய்வு நிறைய பொறுத்து ஏர் வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டான் வரும், அதுக்கப்புறம் எலக்ட்ரான், அப்புறம் ப்ரோட்டான், லாஸ்ட்டாக வந்து நியூட்ரான் வரும். இதான் வந்து அதோட ஓய்வு நிறைய பொறுத்து ஏர் வரிசையில் எழுதியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தாம்சன் எஃபெக்டில் நெகட்டிவ்ல உள்ள மெட்டலில் எதெல்லாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து கொடுத்துருக்க 4 மெட்டலில் வந்து எது நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஹச், அதாவது மெர்குரி மட்டும்தான் இந்த நெகட்டிவ் மெட்டல். இதே மாதிரி இப்போ படிக்கிங்கன்னா நெகட்டிவ் மெட்டலில் வந்து மெர்குரி இருக்குது. இது மாதிரி வேறு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மெட்டல் வேறு என்னெல்லாம் தாம்சன் எஃபெக்டில் இருக்குன்னா அயன் இருக்குது, கோபால்ட்டு, பிளாட்டினம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மெட்டல். இதே மாதிரி இப்போ நெகட்டிவ் படிக்கிங்கன்னா பாசிட்டிவ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுக்கோங்க. பாசிட்டிவில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்வர், காப்பர், கேட்மியம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்க்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து நெகட்டிவும் பார்த்துக்கோங்க, பாசிட்டிவும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து படிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா
பைனோமியல் ஆஃப் கிரவுண்ட்நட், அதாவது நிலக்கடலை, இந்த நிலக்கடலைக்கு இருக்க இரு சொற்பெயர், அதுக்கு அது இருக்க வேறு பெயர் அப்படி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு அராக்கிஸ் ஹைப்போஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரைசா சடேவா அப்படிங்கிறது எதோட பேர் பார்த்தீங்கன்னா அரிசி, அரிசியோட பேர் தான் வந்து ஒரைசா சடேவா. அடுத்த ஆப்ஷன் சி, காசிபியம் பார்படஸ், இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சி ஐலாண்ட் காட்டன், இதுதான் வந்து காசிபியம் பார்படஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து டெக்டோனா கிராண்டிஸ், டெக்டோனா கிராண்டிஸ்னால் டீக்கு, டீக்கை தான் வந்து டெக்டோனா கிராண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு நாலு கொஸ்டின் பார்த்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து தான் சொல்லலாம், நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி படிங்க, அந்த ஆப்ஷன் உள்ளதை படிங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டே இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கிளாவர் இலை வடிவத்தை கொண்ட ஆர்என்ஏ, அதாவது கிளாவர் லீஃப் மாடல் ஆஃப் ஆர்என்ஏ, இது என்னென்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னா டிஆர்என்ஏ அப்படிம்பாங்க. டிஆர்என்ஏனா வேற ஒன்றும் இல்லை, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. இந்த ஆர்என்ஏயோட யூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து நியூக்ளிக் ஆசிட்ல இருந்து மெசேஜை ரீட் பண்ணி அது வந்து ப்ரோட்டீனுக்கும் அமினோக்கும் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும். இதுதான் வந்து இந்த டிஆர்என்ஏயோட ஃபங்க்ஷன். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த குரோமோசோம், இதோட வந்து நுனிப்பகுதி, இதை வந்து என்னென்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இந்த டெர்மினல் பார்ட் ஆஃப் த குரோமோசோம், இது என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டீலோமியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்ட்ரோமியர்ங்கிறது அந்த குரோமோசோமோட மையப்பகுதி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி, இந்த டிக்கு வந்து இதோட வேறு பெயர் என்ன, விட்டமின் டிக்குள்ளே அனதர் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. கால்சிஃபரல், இதான் வந்து விட்டமின் டிக்குள்ளே வேறு பெயர். அது மட்டும் இல்லாமல் எல்லா விட்டமின்ஸ்க்கு வந்து இதே மாதிரி ஒவ்வொரு பெயர் உண்டு. விட்டமின் இக்கு என்ன பார்த்தீங்கன்னா டோக்கோஃபிரல், இதான் வந்து விட்டமின் இயோட இன்னொரு நேம், அனதர் நேம். இந்த மாதிரி ஒவ்வொரு விட்டமின்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு நேம் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரெனின், இந்த ஹார்மோனை வந்து எந்த உறுப்பு உற்பத்தி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த ஹார்மோன் ரெனின் இஸ் ப்ரொடியூஸ்டு பை கிட்னி, அதாவது சிறுநீரகம், இதான் வந்து இந்த ஹார்மோனை வந்து உற்பத்தி செய்யுது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உலக அளவில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அழகு முறை, அதாவது த சிஸ்டம் ஆஃப் யூனிட் அக்செப்டட் யூனிவர்சலி வாஸ், அது என்ன முறைன்னு பார்த்தீங்கன்னா எம்கேஎஸ் அல்லது எஸ்ஐ முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எம்கேஎஸ்னா மீட்டர், கேனா கிலோகிராம், எஸ்னா செகண்ட்ஸ், எம்னா மீட்டர், கேனா கிலோகிராம், எஸ்னா செகண்ட்ஸ், அதான் வந்து எம்கேஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. இந்த அழகு தான் வந்து உலகத்தில் வந்து எல்லாராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அழகு முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, இல்லை இது தவறான ஸ்டேட்மெண்ட், எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஓசோன் இழப்பினால் விளைச்சல் பாதிக்கும், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இந்த ஓசோன் இழப்பு இதால் வந்து மீன் குஞ்சுகள்லாம் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது, மூணாவது ஸ்டேட்மெண்ட் ஓசோன் இழப்பால் மனிதனுக்கு வந்து தோல் புற்றுநோய் ஏற்படும், இல்லை வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓசோன் இழப்பு வந்து மீன் குஞ்சுகளால் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓசோன் லேயர் வந்து பாதிப்பு அடைஞ்சிச்சுன்னா, அதாவது இழப்பு, இழப்புனா பாதிப்பு அடைஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா உலகத்தில் உள்ள எல்லா உயிரினுக்கும் வந்து அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் வந்து இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். அது வந்து மீன் குஞ்சுகளுக்கும் வந்து அது பாதிப்பை ஏற்படுத்தான் செய்யும். மோஸ்ட் ஆஃப் த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினத்துக்கும் வந்து அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தான் செய்யும். ஓசோன் லேயர் இழப்பினால் வந்து எல்லா உயிரினமும் பாதிக்கப்பட செய்யும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆய்வு குழல் புனல், இந்த ஆய்வின் போது பயன்படுத்தப்படும் உப்பு எந்த உப்பு பார்த்தீங்கன்னா சோடியம் பைகார்பனேட், இந்த உப்பு தான் வந்து இந்த ஆய்வின் போது பயன்படுத்துகிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமது மூளை வந்து எந்த வேகத்தில் வந்து தகவலை அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 375 km/h. வாட் ரேட் ஆஃப் ஸ்பீட் அவர் பிரெயின் சென்ட் த மெசேஜ், 375 km/h, இந்த வேகத்தில் தான் வந்து நமது மூளை வந்து தகவலை வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாலூட்டிகளில், அதாவது பாலூட்டியில் வந்து ப்ரோலாக்டின், இதை வந்து தூண்டுவதால் எது உற்பத்தி ஆகுது, பாலூட்டியோட உடம்புல எது உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்காங்க. பால் தான் வந்து இதை தூண்டுறதுனால உற்பத்தி ஆகுது. இன் மேமல் ப்ரோலாக்டின் ஸ்டிமுலேட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டெஃப்லான், இதோட வந்து கெமிக்கல் நேம், அதாவது வேதி பெயர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதோட வேதி பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலி டெட்ரோஃப்ளோரோ எத்திலின், இதான் வந்து இந்த டெஃப்லானோட வேதி பெயர், அதாவது கெமிக்கல் நேம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் லேயர், இந்த ஓசோன் லேயர் வந்து இயற்கையாக உருவாகணும்னா அதுக்கு வந்து என்ன காரணம், உருவாகிறதுக்கு என்ன காரணம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இது எப்படியே இயற்கையாக உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூவி ரேஸ், அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸும் ஆக்சிஜனும் இன்ட்ராக்ட் பண்ணும் போது தான் இந்த ஓசோன் லேயர் வந்து உருவாகுது. இந்த ஓசோன் லேயர் ஃபார்ம்ஸ் நேச்சுரலி பை இன்ட்ராக்டிவ் ஆஃப் யூவி ரேடியேஷன் வித் ஆக்சிஜன். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மின்னல் கடத்திகள், அதாவது லைட்டிங் கண்டக்டர், இதில் வந்து
என்ன தத்துவம் என்ன பிரின்சிபல் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன பிரின்சிபல் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒளிவட்ட மின்னிறக்கம், கொரோனா டிஸ்சார்ஜ், இந்த பிரின்சிபலை தான் வந்து அந்த மின்னல் கடத்திகள் இதில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட் மணி அதாவது 1 வாட் ஹவர் இது எதுக்கு ஈக்குவல் ஆனது பார்த்தீங்கன்னா, 3600 ஜூல் அதாவது 3600 ஜூலுக்கு ஈக்குவலான பவர் தான் வந்து 1 வாட் ஹவருங்கிறது. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இந்த தாம்சன் எஃபெக்ட், அந்த தாம்சன் எஃபெக்டில் வந்து பாசிட்டிவ் மெட்டல் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏஜி சில்வர் நம்ம அப்படியே ஒரு க்வெஸ்சன் பார்த்தோம், அதில் வந்து நெகட்டிவ் மெட்டல் என்னன்னு கேட்டிருந்தாங்க, இதில் வந்து பாசிட்டிவ் மெட்டல் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எல்லா எக்ஸாமினேஷன்ல இருந்து க்வெஸ்சனை வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணி போடுதோம். ஸோ உங்கள் இது இந்த க்வெஸ்சனை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு க்வெஸ்டினுக்கு 100 க்வெஸ்டனுக்கு எவ்வளோ ரேட் ஆகுது. அந்த க்வெஸ்சன் அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கேட்டிருக்காங்க, இல்லை வந்து நெகட்டிவ் கேட்டிருக்காங்க. இதனால தான் நம்ம சொல்லுதோம், ஒரு க்வெஸ்சன் படிக்கோம்னா அதுக்கு ரேட்டாக உள்ள எல்லாத்தையுமே படிச்சிருங்க. ஏன்னா அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ரேட்டாக உள்ளதை தான் கேட்பாங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஒளி இலை தகவல் தொடர்பின் தத்துவம் அதாவது இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் வாங்க, அதோட பிரின்சிபல் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதோட பிரின்சிபல் என்ன பார்த்தீங்கன்னா, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், தமிழில் வந்து முழுவாக எதிரொலிப்பு, இதான் வந்து அதோட பிரின்சிபல் அதோட தத்துவம். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸும் ஃப்ருக்டோஸும் சுக்ரோஸோட எப்படி பிணைப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு எழுத சொல்லியிருக்காங்க. ரைட் த டைம் ஆஃப் லிங்கேஜ் பிட்வீன் த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ருக்டோஸ் இன் சுக்ரோஸ். இது எப்படி பிணைப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த C1 C2 ரெண்டும் பாண்டில் இருக்குமா எழுதிக்கோங்க, இதான் இதோட பிணைப்பு. அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமீன்கள் கொதி நிலையை வந்து வரிசையை எழுத சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் அமீன். இதில் ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, செகண்டரி அமீன், ப்ரைமரி அமீன், டெரிட்டரி அமீன், இதான் அதோட ஆர்டர். தமிழில் பார்த்தீங்கன்னா ஈரிணை அமீன், ஓரிணை அமீன், மூவிணை அமீன் அப்படின்னு சொல்லி தான் வரும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கீழே கொடுத்துருக்கல வந்து எது மயக்கம் மூட்டி அதாவது இந்த மயக்கம் வர்றதுக்கு எந்த இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எது மயக்க மூட்டியாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அமங் த ஃபாலோயிங் விச் இஸ் யூஸ்ட் அண்ட் அனஸ்தட்டிக், எது பார்த்தீங்கன்னா டையத்தில் ஈத்தல், இதான் வந்து மயக்க மூட்டியாக வந்து செயல்படுது. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, எந்த சேர்மம் ஹேலோஃபார்ம் வினைக்கு உட்படாது, விச் காம்பவுண்ட் டஸ் நாட் அண்டர்கோஸ் ஹேலோஃபார்ம் ரியாக்ஷன். எந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா மெத்தில் ஆல்கஹால், இதான் வந்து இந்த ஹேலோஃபார்ம் வினைக்கு வந்து உட்படாது, மற்ற எல்லாமே ஹேலோஃபார்ம் வினைக்கு வந்து உட்படும். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஹேப்பர் ப்ராசஸ் அதாவது ஹேப்பர் முறையில் வந்து அமோனியாவிலிருந்து நீக்கிறதுக்கு வந்து நீராவி வந்து அனுப்புவாங்க, இது எதுக்கு அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச அமோனியா வந்து உருவாக்க. ஒய் ஸ்டீம் இஸ் பாஸ் டு ரிமூவ் அவே த அமோனியா இஸ் இன் ஹேப்பர் ப்ராசஸ், மேக்சிமம் அமோனியா ஃபார்மேஷன், இதுக்காண்டி தான் வந்து நீராவி வந்து அனுப்புகிறாங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, கண்ணாடி இது எந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விட்ரியஸ் நிலைமை, அது விட்ரியஸ் ஸ்டேட். கிளாஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் விட்ரியஸ் ஸ்டேட். நமக்கு வந்து காமனாக இந்த சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட்டு, கேஸ் ஸ்டேட் இதெல்லாம் தெரியும். இந்த விட்ரியஸ் ஸ்டேட்டுங்கிறது கிளாஸில் உள்ள ஸ்டேட்டை தான் வந்து இந்த விட்ரியஸ் ஸ்டேட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதாவது விட்ரியஸ் நிலைமைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, மின்காப்பு பொருட்கள் அதாவது இன்சுலேட்டர்ஸ் இதில் வந்து டெம்பரேச்சர் குறையும் போது ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இதான் இந்த க்வெஸ்சனில் கேட்டிருக்காங்க. வெப்பநிலை குறையும் போது மின்காப்பு பொருட்களின் மின்தடை அதிகரிக்கும், இந்த கேஸ் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் அஸ் த டெம்பரேச்சர்ஸ் டிக்ரீசஸ் ரெசிஸ்டர் இன்க்ரீசஸ், அதாவது இன்சுலேட்டர்ஸ் அதாவது மின்காப்பு பொருட்கள் வந்து எப்போதுமே டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா மின்தடை வந்து அதிகமாகும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகும். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெர்சி இன பசுலாம் இருக்கும், அந்த பசுவோட பால் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும், இது வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கரோட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளில் இருக்குது அந்த பாலில், அதான் வந்து அந்த ஜெர்சி இன பசுவோட பால் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கிறது காரணம். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, நிறைய தண்ணியில் கம்மியான அளவு கெமிக்கல் வேஸ்ட் அதாவது இந்த கெமிக்கல் பொருள் வந்து கலந்துருந்துச்சுன்னா இதை ஹேண்டில் பண்ண என்ன மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மேற்பரப்பில் மூடி வைத்தல், அதாவது கெமிக்கல் பொதுவாக கெமிக்கல் இல்லை வேஸ்ட் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க. இந்த எழுத்து சாம்பலாகிறது, நிலத்தில் நிரப்புதல் எல்லாமே வந்து ஒரு வகையான மெத்தடு தான். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒவ்வொரு வேஸ்ட்டையும் ஒவ்வொரு மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க, அந்த அது யாரையும் சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கம்மியான வேதிப்பொருள் வந்து அதிக அளவு நீரில் இருந்துச்சுன்னா அதை வந்து மேற்பரப்பில் முடித்தல் இந்த மெத்தட் மூலமாக வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. வாட் மெத்தட் இஸ் யூஸ் டு டிஸ்போஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கேரியிங் ரிலேட்டிவ்லி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கெமிக்கல் வேஸ்ட் சர்ஃபேஸ் இம்போர்ட்மெண்ட். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, உலகில் ஃபஸ்ட்டு கண்டறியப்பட்ட எது நுண்ணுயிரி அதாவது ஆன்டிபயோட்டிக் எது பார்த்தீங்கன்னா பென்சிலின், பென்சிலின் தான் உலகத்தில் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, மியாஸ்தீனியா கிராவிஸ் என்பது ஒரு
இது என்ன மாதிரி நோயின்னு பார்த்தீங்கன்னா, சுய தடைகாப்பு அமைப்பு குறைவு, அதாவது இந்த இம்யூனிட்டி சிஸ்டமும் அதில் வர நோய் தான் இந்த மியாஸ்தீனியா கிராவிஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வெளி சுவாசத்தின் மூலம் ஏற்படும் நீரிழப்பின் அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 400 மில்லிலிட்டர். வாட்டர் லாஸ் ஹேப்பன் த்ரூட் எக்ஸ்பிரேஷன் 400 மில்லிலிட்டர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, இந்திய தார்வியல் தோட்ட ஹெர்பேரியம் எங்கு அமைந்துள்ளது? ஹெர்பேரியம் ஆஃப் இந்தியன் பொட்டானிக்கல் கார்டன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா. கொல்கத்தாவில் வந்து இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. அடுத்து டிஆர்என்ஏ. டிஆர்என்ஏனா டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ இது வந்து கிளாவர் இலை, கிளாவர் அந்த கிளாவ்ஸ், இந்த செடிகளெலாம் பார்த்துருப்போம், இந்த கிளாவ்ஸ் பார்த்துருப்போம், அந்த இலையோட ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியை யார் வெளியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டபிள்யூ ஹோலி, இவர் தான் வந்து இந்த டிஆர்என்ஏவோட ஷேப்பு வந்து வெளியிட்டார்.